இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி பொரியல். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமே ஃப்ரை ஆகிறதுக்காக 1 ½ ஸ்பூன் உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். 2 முள்ளங்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. முள்ளங்கி 5 மினிட்ஸ் ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 10 to 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. முள்ளங்கி சீக்கிரமே வெந்துடும். முள்ளங்கி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க முள்ளங்கி பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.